சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தான் அனுமதிக்கப்பட்டிருப்பது ஏன் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் விளக்கமளித்துள்ளார். டாக்டர் தமிழிசை, அவருடைய கணவர் சவுந்தரராஜன் இரண்டு பேரும் இங்கே வந்தார்கள். இங்கிருக்கின்ற டாக்டர்களிடம் கலந்து பேசினார்கள். எங்கள் தந்தையை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று என் மகளும், என் மாமனாரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று என்னுடைய மருமகனும் சொன்னார்கள். நானும் நன்றாகத்தான் பார்த்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னேன். அவர்கள் ரெண்டு பேர் மட்டும் டாக்டர் அல்ல, அவர்களுடைய மகனும் டாக்டர், மகளும் டாக்டர். இருந்தபோதும் நான் ஒரு கொள்கைக்காக இந்த மருத்துவமனையிலே இருப்பதை அவர்கள் அறிவார்கள். எனவே என்னை வேறு எதுவும் சொல்லி வற்புறுத்தவில்லை. ஏழை எளிய மக்களுக்காக அரசு மருத்துவமனை கட்டப்படுகிறது, எல்லோரும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட அரசின் மருத்துவமனையிலே என்னை பொறுத்தவர்கள் போய் சேர வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கும் இந்த மருத்துவமனையிலே நல்ல மருத்துவம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வரும்.